வேதாத்திரி மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனை மார்ச் இருபத்தி நான்கு கற்பனைகள் மலரும் விதம் வாழ்க வளமுடன் ஒரு செயலை அல்லது அனுபவத்தை அது நடவாத முன் ஞாபகத்தினால் உருவாக்கினால் அது கற்பனையே ஆகும் புலனுணர்ச்சிகளிலே குறுகி நிற்கும் அறிவின் நிலையில் எழும் கற்பனைகளுக்கு அந்த உடல் பலம் அந்த நிகழ்ச்சிக்குரிய சமய சந்தர்ப்ப பலம் இவைகள் மாத்திரம் உதவியாக இருக்கும் விரிந்த அகண்டாகார ஆராய்ச்சி எல்லையிலே எழும் கற்பனைகளுக்கு இயற்கையில் அமைந்துள்ள எல்லா வகையான பலமும் நீண்டகாலமாக சமுதாயத்தை தொடர்ந்து வரும் உலக அனுபவங்களும் அக்கால மக்களின் அறிவின் பலமும் ஒன்று சேர்ந்து அக்கால கற்பனைகளை செயல்படுத்தும் சூழ்நிலைகளை உருவாக்கி பின்னர் அவை செயலாக மலரும்படி செய்யும் புலனடக்கம் முதன் முதலாக சித்திரம் எழுத பழகுபவனுக்கு எண்ணத்தில் உள்ளபடி உருவம் அமைவதில்லை பழக பழக எந்தவிதமாக எண்ணுகிறானோ அவ்விதமே அவன் எழுதும் உருவமும் அமைந்து விடுகிறது ஆராய்ச்சி முடிவுகளில் அறிவின் விழிப்புடன் செயலாற்ற வேண்டுமென முயற்சிப்பவர்களுக்கு இதுபோன்றே ஐம்புலன்களும் உடனே கட்டுப்பட்டு விடான் பழக பழக எதை எண்ணுகிறானோ அதன்படி செயலாற்றும் திறமையும் வல்லமையும் ஏற்பட்டு விடும் ஆகவே பொறுமையோடு திடமனத்துடன் நீடித்து பழகி லட்சிய எல்லையை அடைய வேண்டும் வளமுடன்